உள்ளதில் உங்களுக்கு பெருமை அடைகிறோம். இது வந்து உங்களுக்கு தெரியும், மன தக்காளி இந்த இலையையும் இந்த பூவும் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த பூ வந்து அதாவது இந்த மணத்தக்காளி என்பது ஒரு தக்காளி இனத்தை சார்ந்தது. தக்காளி, கத்தரி, மிளகாய் எல்லாமே இந்த ஒரு பூ தான். பாருங்கள், இப்போ இந்த கத்தரி பூவை நீங்கள் பார்க்குறீங்கள், இந்த பூவை நீங்கள் பாருங்கள் வித்தியாசம். அதே மாதிரி தான் இப்படி வந்து இப்படி ஒரு இது இருக்கும் அந்த நாவல் கலர். இப்போ இது மிளகாய், இப்போ பாருங்கள் இது மிளகாய் கண்டு, இந்த மிளகாயிலையும் அந்த பூவை பாருங்கள், அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த மிளகாயோடைய இருக்கின்றது. ஸோ அதனால் இது வந்து அனைத்தும் ஒரே இன தாவரம் என்று அழைக்கப்படும். ஸோ இந்த மணத்தக்காளியை நாங்கள் பாருங்கள் இந்த வி வடிவில் வெட்டி இப்படி ஒரு கத்தரி கிளை ஒன்று வந்திருக்கும் பாருங்கள், இந்த கத்தரியிலே ஒரு சின்ன கிளை வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு வெட்டை போட்டோம் என்று சொன்னால் முறியாமல், இந்த கிளை தாய் மரத்துலேருந்து முடியாமல் ஒரு வெட்டை போட்டுட்டு மணத்தக்காளியை இப்படி வீ வடிவில் வெட்டி இதுக்குள்ளே இப்படி செருகிறோம். இப்போ இந்த விரலை வீ மணத்தக்காளி எடுத்தேன். இந்த பாருங்கள் இந்த காயம் அப்படியே இருக்குன்றது தான் பாருங்கள், இந்த தடிப்பு நிறமாக இருக்குத்தானே. இது வந்து கத்தரிக்காய். இந்த மெல்லிய இந்த இந்த இது கிஞ்சால் இருக்கிற இந்த காயம் தெரியும், இந்த இந்த விரல் இப்போ பட்டு கொண்டு இருக்கிறது மணத்தக்காளி, இது கத்தரிக்காய். ஸோ இந்த வீ வடிவில் வெட்டி இப்படி கட்டி விடுவோம். ஆகவே ஒரு மாதம் இப்படியே நாங்கள் கட்டினோம் என்று சொன்னால் இந்த இந்த கிளை இந்த மணத்தக்காளியோடு அது அப்படியே இணையும். பாருங்கள் இணைஞ்சிட்டு இப்போ கிட்டத்தட்ட இணைஞ்சிருக்கு அந்த காயம், உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்படி இணைந்த பின் என்ன செய்வோம் என்று சொன்னால், சரியாக ஒரு மாதம் போனவுடன் இந்த தாய் தாவரத்திலேருந்து இந்த கிளையை பிரித்துடுவோம். பிரித்த உடனே இந்த மணத்தக்காளியில் இந்த கத்தரிக்காயில் வந்துடும். அப்போ இதால் என்ன நன்மை என்று சொன்னால், இந்த மணத்தக்காளியும் வேரோடு இருக்குது, இதுவும் வேரோடு இருக்குது. அப்போ ரெண்டும் சுவராக முளைக்கும் இந்த ஒட்டு. அதே நேரம் இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாகவும் நிறைய காய்க்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே மாரி காலம் தொடங்கும் முதல் இப்படியாக ஒட்டி விட்டோம் என்று சொன்னால் பல பெருக்கங்களாக இருக்கும். உங்கள் வீட்டு தோட்டத்திலே நிறைய கத்தரிக்காய்களை நீங்கள் அறுவடை செய்யலாம். இப்போ பாருங்கள் இந்த கத்தரிக்காய் இந்த எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி, இப்போ இதில் பாருங்கள் கத்தரிக்காய்கள் இருக்குது, இந்த கணக்கு காய்கள் வந்து கொண்டிருக்கின்றது, இந்த பாருங்கள் பூவல் எல்லாம் இருக்கின்றது. நன்றி. மேலும் இப்படி பல அரிய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களது நண்பர் நண்பர்களுடன் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற இதில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் இன்னும் பல அரிய தகவலை நாங்கள் வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி.